முதல்ல வந்து ஒரு கப் பாதாம் ஒரு கப் கடலைக்கொட்டை ஒரு கப் முந்திரி எடுத்துக்கணும் அப்புறம் அதை அரைச்சி எடுத்துக்கணும் தேவையான அளவு பால் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ முந்திரியை போட்டு அரைக்கணும் இப்போ முந்திரியையும் அரைச்சி எடுத்தாச்சு வாணல் வச்சு சூடு பண்ணிக்கணும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற 6 கப் சர்க்கரையை போடணும் கரெக்டாக மெஷர் பண்ணி போடணும் இப்போ அதே கப் அளவு ஒரே ஒரு கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கணும் இந்த மாதிரி கம்பி பாகு வர மாதிரி கொதிக்கணும் இப்போ வறுத்தெடுத்த கடலைக்கொட்டையை அரைச்செடுத்துக்கணும் ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற விழுதை ஊற்றி நல்லா கலக்கி விடணும் இந்த மாதிரி கட்டி விழாம நல்லா திக்கா வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதி வர அளவுக்கு கிண்டி விடணும் ஒரு பிளேட்ல நல்லா கழுவி நெய் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நல்லா ஃபுல் பிளேட் கவர் ஆகுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அடி பிடிக்காம கலரிட்டே இருந்தோம்னா திக்கா வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி டெக்ஸ்சர் மாறிட்டே இருக்கும் இந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா திக்கா அந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்து அதை எடுத்து அதை வந்து நாம் நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பிளேட்டு அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இப்போ இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கோம் இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி ஒரு கப் மாதிரி எடுத்து இதை தட்டி விட்டுடணும் ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் சூப்பராக வருது இந்த மாதிரி நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சுவையான ருசியான
டேஸ்டியான காஜு கட்லி தயார். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், டேஸ்டியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.